பிரபஞ்சம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களால் ஒன்றிணைந்தது. அதே ஐந்து பூதங்களும் அடங்கியதுதான் மனித உடல். அதைத்தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும்போதே என திருமூலர் பாடியுள்ளார். நம்முடைய இந்த அற்புதமான உடலுக்கு தேவையான உயிர் சக்தியை உற்பத்தி செய்து தருவது நமது உடலை இயக்கும் சக்கரங்கள்தான். நமது உடலில் நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் இருந்தாலும் நாடிகள் சந்திக்கும் முக்கிய மையங்களாக இருப்பவை ஏழு சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்கிற இந்த ஏழு சக்கரங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கினால்தான் நமது உடல் வண்டி ஒரு குறையுமின்றி ஓடிக்கொண்டே இருக்கும். திடீரென அந்த சக்கரங்களில் கோளாறு ஏற்பட்டுவிட்டால் உடலுக்கு தேவையான உயிர் சக்தி தடைப்பட்டு விடுகிறது. அதனால்தான் நமது உடல் நோய்வாய்ப்படுகிறது. நமது உடலில் உள்ள ஏழு சக்கரங்களுக்கும் நமது கைகளில் உள்ள ஐந்து விரல்களுக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது. கை விரல்களை கொண்டே இயங்காத சக்கரங்களை மீண்டும் இயக்க நம்மால் முடியும். நமது பிரபஞ்சத்தைப் போலவே, நமது உடலைப் போலவே நமது ஐந்து விரல்களும் ஐந்து பூதங்களை கொண்டிருக்கின்றன. கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர். இந்த ஐந்து பூதங்களையும் உள்ளடக்கிய ஐந்து விரல்களை கொண்டு செய்யப்படும் யோக முத்திரைகளால் சக்கரங்களின் சுழற்சியை சரிவர இயக்கி உடலுக்கு தேவையான உயிர் சக்தியை மீட்டெடுக்க முடியும். நமது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் பஞ்சபூதங்களின் தன்மைகள் இருக்கின்றன. அவற்றின் கட்டுப்பாடு நம் கைவிரல் நுனியில் இருக்கிறது. கை விரல்களை இணைக்கும் போது பஞ்சபூதங்களும் இணைக்கப்படுகிறது. அதனால் அதை சார்ந்த உள் உறுப்புகள் நன்றாக இயங்குகின்றன. முத்திரைகள் பயிற்சி என்பது சாதி, மதம், இனம், மொழி அனைத்துக்கும் அப்பாற்பட்டது, பொதுவானது, ஆரோக்கியமானது. யோக முத்திரைகளின் வகைகள் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். Thank you.